ஏன் தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சியில போயிட்டு உட்காந்து உங்களை கருத்தை சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? நாப்பாடம் பண்ணி ஒரு கண்டென்ட் பேசுறவங்க மட்டும்தான் பேசலன்னு கிடையாது. அவங்களுடைய மகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? நடுவர்களாலதான் அது கண்டிப்பா கிரியேட் ஆகும். டபுள் மீனிங்ல பேசுறது, வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? மஞ்சள் துண்டு, இங்க மஞ்சள் துண்டு இருந்தாலும் கலைஞர் தட்டா போட்டோ இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, தொலைக்காட்சியில பேச போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் பேசணும், நம்மளுடைய கருத்தை பேச முடியாது. அவங்க நிறைய விதிமுறைகள் கட்டுப்பாடுலாம் சொல்றாங்க, வேண்டப்பட்டவங்க தான் வாய்ப்பு தராங்க, அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பக்கமும் இருந்துட்டுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நான் எதையும் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. மீடியாத்துறை நண்பர்கள் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு போடுவாங்க, நான் போயிருக்கேன், நான் பேசுவேன், என்னுடைய கருத்து அங்க பதிவாயிருக்கும், அதை தான் வந்து சேனல்ஸும் போட்டிருப்பாங்க. எனக்கு அப்படி யாரும் இதெல்லாம் நீங்க பேசணும், அதெல்லாம் பேசணும்னு எனக்கு அப்படி யாரும் சொல்லி நான் அந்த செய்தியை நான் பேசவே இல்லை. இப்ப எத்தனை ஆண்டு காலம் பேச்சு துறையில நீங்க பார்த்து வியந்து ஒரு பட்டிமன்ற நடுவர் அப்படின்னா யார் சொல்லுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டிமன்ற நடுவர் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு பிடிச்ச அதே பர்சனாலிட்டி தான், சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் தான். கண்டிப்பா அவங்கள ஒரு நாள் வாழ்நாள்ல போய் சந்திச்சிருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து, அவங்கள வந்து எனக்கு சாலமன் பாப்பா ஐயா ஐயாவுடைய மாணவர் வந்து ஒருத்தர் வந்து எங்களுடைய கல்லூரியில ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு சார் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. நான் படிச்ச காலகட்டத்துல அவர் வந்து ஒரு நாள் ஏதோ யதார்த்தமா ஒரு கிளாஸ்ல ஏதோ என்எஸ்எஸ் கேம்ப்லன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து பேச வந்த போது அவர் ஒரு வார்த்தையா குறிப்பிட்டு போனார். சோ அப்ப போய் நான் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் அவர்கிட்ட, இது மாதிரி நான் போய் சாலமன் பாப்பைய ஐயாவை போய் பாக்கலாமா, என்னை கூட்டு போறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாமான்னு நான் நினைச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் நான் எந்த முயற்சியும் எடுக்கல, ஆனா அவங்களுடைய எல்லா மேடைகளையும் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். அவங்களுடைய எல்லா பயணம் இலக்கிய பயணம் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன், மகிழ்வேன், மனசார சந்தோஷப்படுவேன் அவங்க கிட்ட இந்த தகவலை பதிவு செய்யல அப்படின்னாலும். அது மாதிரி எனக்கு பர்வீன் சுல்தானா மாமியும் அவங்க அந்த உணர்ச்சி ரீதியா பேசுறது, மாதிரி பாரதி பாஸ்கர் மாமும் அவங்க இயல்பா அப்படிதான் நடக்குது என்ன பண்றது அப்படிங்கறத இதுதான் தொடர் நிதர்சனம் அப்படின்னு எளிதா சொல்லி ஒரு விஷயத்த அடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியா. அவங்களுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன், அவங்களுக்கு அவங்கதான் எனக்குள்ள வாசிப்பு தொடர் வாசிப்பை உருவாக்கணும்னு ஏதோ ஒரு டைம் பேசின ஞாபகம் அவங்களோட உரையதான் நான் கேட்டேன். ஸோ அப்படிதான் வாசிப்பு பழகத்துக்குள்ள கல்லூரி நாட்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சேன். வாசிப்பு தான் பேச்சினுடைய அடுத்த படி அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இவங்க மூணு பேரையும் வந்து வியக்கிறது, காந்தி பாஸ்கர் மேம் நடுவராக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, தொலைக்காட்சிகள் எல்லாம் அவங்க வந்ததுலாம் பொது மேடைகள்ல சில மேடைகள்ல நான் பார்த்துருக்கேன், பர்வீன் சுல்தான் மாமியும் பார்த்துருக்கேன். அவங்க யூடியூப் சேனல்ல வர அவங்களுடைய பேட்டி எடுக்கிறாங்க ஒரு யூடியூப் சேனல்ல, இப்ப கூட அதெல்லாம் கூட நான் தொடர்ந்து ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டே இருந்தேன். நீங்க பேசின தலைப்புலேயே வந்து இந்த தலைப்பு வந்து மறக்க முடியாத தலைப்பு, என்னை வந்து மனசு தொட்டுச்சு அப்படின்னா எந்த தலைப்பை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச தலைப்பு அப்படின்னா நான் இது முதல்ல பேசின தலைப்பு குறளமுதம் அப்படின்ற தலைப்பு. கலைஞர் ஐயாவினுடைய அந்த குறளமுதம் அப்படிங்கிற அந்த நடுப்பக்க கட்டுரை வந்து ஏதோ ஒரு நாளிதழ்ல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு குறளை எடுத்தோ இல்ல அந்த ஒரு கருத்தை சார்ந்த ஒரு மூணு நாள் குறளையும் சேர்த்து அவர் வந்து ஒரு நடுப்பக்கம் கட்டுரை எழுதுவாரு பேப்பர்ல, அதை எடுத்துதான் என்னுடைய டியூஷன்ஸ் தேவான்னு நான் டியூஷன்ல படிச்சேன், அங்க உள்ள சார் வந்து எனக்கு ஸ்பீச் ஒரு தடவை எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தலைப்பு குறளமுதம் அப்படிங்கிற தலைப்பு மறக்கவே முடியாது. அதுல ஒரு குறள் வரும், மனத்துக்கன் வாசிலநாதன் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற அப்படின்ற அந்த குறளை அந்த பேச்சு போட்டிக்காகவே தான் படிச்சேன். ஸோ அப்படி அது மறக்கவே முடியாத தலைப்பு, ரொம்ப மனசுக்கு நெருக்கமா, ஏன்னா எனக்கு மனப்பாடம்லாம் பண்ண தெரியாது, நான் எப்படி மனப்பாடம் பண்ணி பேசினேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். மனப்பாடம் பகுதினாலே 10 கிலோமீட்டர் பின்னாடி ஓடுவேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி மனப்பாடமே பண்ண தெரியல, நீ எல்லாம் எப்படி பேச்சாளர் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க.
எல்லா பேச்சுங்கிறது நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கு. மனப்பாடம் பண்ணி ஒரு கண்டென்ட்ட பேசுறவங்க மட்டும்தான் பேச்சாளர்கள் கிடையாது. மனசுக்குள்ள இருந்து அந்த செய்திகள் வரணும். மனப்பாடம் நானும் பண்ணியிருக்கேன் சில ஆனா வந்து பாரதியார் கவிதைகள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம இயல்புல இருந்து அது பேசும் போது வர அந்த உணர்வு வந்து மனப்பாடம் பண்ண விஷயத்துல இருந்து வராது அப்படின்னு நான் நம்புவேன். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் இருக்கு. மனப்பாடம் பண்ண செய்தியை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் இருக்கு. அப்படிதான் வரும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால எனக்கு அந்த அந்த குரலை எப்படி மனப்பாடம் பண்ணேன்னு ஆச்சரியமா இருக்கும். அந்த அந்த தலைப்பு எப்படி என் மனசுக்குள்ள இன்னும் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே சிரிப்போட இன்னொரு கேள்வியும் கூட, உங்களுக்கு மிகவும் பிடித்த அரசியல் ஆளுமை அப்படின்னு யாரும் சொல்லி? எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த அரசியல் ஆளுமை அப்படின்னா கண்டிப்பா கலைஞர் ஐயா தான். நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்களுடைய டீ கடையில அந்த அவர் மூஞ்சிலாம் தெரியாது, அப்பெல்லாம் மஞ்சள் துண்டு, எங்க மஞ்சள் துண்டு இருந்தாலும் கலைஞர் தாத்தா போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். எங்க வீட்டு கரண்ட் பாக்ஸ்ல ஒட்டி இருக்கோம், எங்க வீட்டு டீ கடையில ஒட்டி இருக்கோம். டீ கடைக்கு வர்றவங்க எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் பழைய பேப்பர்ல அது மாதிரி புகைப்படங்கள்லாம் வந்திருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டா ஒரு அண்ணன் வந்து அங்கங்கே எடுத்து ஒட்டி ஒட்டி வைப்பாரு. எங்க வீட்டு இட்லி எடுத்து கடையில வரல இட்லி எடுத்து ஒட்டி வைப்பாரு. அப்படிதான் கலைஞர் ஐயாவினுடைய அந்த முகம் அப்படிங்கிற அரசியல் ஆளுமைங்கிற முகம் எனக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அவர் பண்ற அரசியல், அவரை குறித்த நெகட்டிவ்ஸ் பேசுவாங்க, பாசிட்டிவ்ஸ் பேசுவாங்க, இது எல்லாத்தையும் அப்படியே நமக்குள்ள உள்வாங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய தமிழ் ஆளுமை அப்படிங்கிறது கல்லூரி காலங்கள் தான் அவருடைய தமிழ் ஆளுமையை வெளிப்படுத்தினது. எங்க வீட்டுலதான் டிவி இருக்கும், எங்க ஊர்லயே எல்லாரும் வந்து டிவி பார்ப்பாங்க. பூம்புகார் படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓடு. எங்க ஊர் பக்கத்துல பூம்புகார் இருக்கு. பூம்புகார்னு படம் தான் அவ்வளவு பெரிய ஊராது அப்படின்னு சொல்லிட்டு போய் பெரிய எதிர்பார்ப்பே இல்லாம என்னதான் இருக்க போதுன்னு இல்லாம போய் உட்கார்ந்த போது அந்த தமிழ் வசனங்களை எல்லாம் என்னோட மாமா கலியமாமான்னு நான் சொல்லுவேன், கலியமூர்த்தி மாமா, அவங்க அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் ஆஹா ஆஹா அப்படின்னு ரசிக்கும் போது அவங்களை இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்த அந்த மொமெண்ட் அவ்வளவு ஒரு வசனகர்த்தா வாழ்ந்துரு அப்படின்னு வியக்க வச்சுது. அதுக்கப்புறம் அண்ணா இவங்களும் தான் இன்னும் ஃபேவரட்டான ஒரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாவை குறித்த நூல்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன், அவருடைய வாழ்வியல கவனிக்க ஆரம்பிச்சேன். இருந்தாலும் எனக்கு ஃபேவரட் வந்து கலைஞர் ஐயா தான். அவருடைய தமிழாலும் அந்த அரசியல் அந்த நுணுக்கங்களை அறிந்த அந்த பெரும் ஒரு ஆளுமை அப்படிங்கிறதுனாலயும். இப்ப நீங்க கலைஞர் ஐயா இவ்வளவு ரசிச்சு வியந்து சொன்னீங்கல்ல, இப்ப அவங்களுடைய மகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசத்தை? அரசியல் ரீதியா ட்ரெண்டியா இருக்கிற அப்ப வந்து அந்த புராதனத்தையும் தமிழையும் திராவிடத்தையும் அந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய குறிக்கோளோட இருந்தார். அதே குறிக்கோளையும் வச்சுக்கிட்டு செம்ம ட்ரெண்டியா இவரும் வந்து செயல்படுறாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிகளுக்கு என்னென்ன மாதிரியான அடுத்த தலைமுறையை எப்படியான ஒரு பிரகாசமான தலைமுறையை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய விஷன் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத என்னால உணர முடியுது. டெக்னாலஜி வைஸ் பிள்ளைங்களை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டெக்னிக்கலா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தமிழ் ரீதியா கலை ரீதியா எல்லா தொடர்பமும் அவங்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அரசியல்லையும் இப்போ சட்டமன்ற உரைகள்லாம் பார்க்கும்போது தினம் தினம் ஃபயர் பார்த்துட்டு இருக்கு. எவ்வளவு ஜாலியாகவும் பேசிக்கிறாங்க, எவ்வளவு அப்படியே அடிச்சு பிடிக்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. கலைஞரையா இருந்த போது இப்படிதான் சட்டப்பேரவை இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா நல்ல நிறைய நகைச்சுவை எல்லாம் துணுக்குகளா நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, பிற்காலத்துல சிலாமித்து பேசியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம லைவ்லயே பார்க்கும்போது துரைமுருகன் ஐயாவோட பேசுறதாகட்டும் இல்ல வந்து சபாநாயகர் அவர்களோட பேசுறதாகட்டும் இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு காமெடி ஒரு கருத்து இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு விஷன் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அங்க உரையாடல்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது இயல்புல அரசியலை கவனிக்கிற எல்லாருமே அதை வந்து உண்மையா ரசிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அவருக்கு டெக்னிக்கலாவும் தெரிஞ்சிருக்கு, டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு, அரசியலை அடுத்த மூவ் எப்படி ட்ரெண்டியா மாத்துறது மக்களினுடைய மனநிலையை பொறுத்து அப்படின்னு. ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு திராவிட அரசியலுக்கு எதிர்ப்புறமான மனநிலையில இருந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு எதிரிகளுக்கு எல்லாம் எப்புறா அப்படின்ற மாதிரி. ஸோ அதையெல்லாம் வந்து ரொம்ப சரியா அந்த அந்த மனநிலையை
இன்னும் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போறதுக்கு மிகப்பெரிய உத்திகளை கையாளணும் அப்படின்னு அவங்க பெரிய விஷயம் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் சரியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த எதிர்திசையில இருந்து அரசியல் பண்ண தெரியாதவர்களுக்கெல்லாம் எப்படி இன்னும் அரசியல் பண்ணவே முடியாத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதையெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைவா ஒரு கேள்வி, உங்களை மாதிரி இப்ப அடுத்து இப்ப வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? சிறப்பான கேள்வி. நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டு பேசுவாங்க பிள்ளைங்க வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நீ முதல் நடி எடுத்து வச்சிருக்க பாரு, இதுதான் வெற்றிகரமான நடி. நானும் அப்படிதான் இருந்தேன். என்ன மாதிரி நான் பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது வேற யாரும் இது மாதிரி என பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களோட முதல்ல கனெக்ட் ஆகணும்னு நினைச்சேன். அது மாதிரி எல்லாரோடையும் அன்பு பாராட்டினேன். முதல்ல அவங்க பேச்சையெல்லாம் கேட்கணும், அதை திரும்ப வாழ்த்தணும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத உள்வாங்கி உண்மையாவே வாழ்த்தணும். சோ அப்படியான பணிகள் எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிப்பு மேற்கோள், நம்முடைய வாழ்வியல்ல இருந்து நம்மளுடைய வாசிக்கிற இடங்கள்ல இருந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம பாக்குற மனுஷங்களை எல்லாம் பாசிட்டிவா பாக்கணும். இல்ல எந்தெந்த இடத்துல நெகட்டிவிட்டிய குறித்து அதிகமா பேச வேண்டுமோ அதை குறித்தும் பேசி அவங்கள வந்து சுட்டி காட்டணும். அந்த நெகட்டிவிட்டிய அதை நமக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கண்டென்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இப்படியான ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்படி அது மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படியான மாற்றம் எல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. இந்த தொழில்நுட்ப மாற்றம் பெரிய அளவுல நிகழும் போது ஸோ அப்படியெல்லாமும் இவங்க இயங்கிக்கிட்டே இருக்கணும். குறிப்புகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாது கத்தியா இல்லாம நல்ல மனப்பாடம் பண்ணி அதே நேரத்துல கிரியேட்டிவிட்டியாவும் அந்த கண்டென்ட்டை யோசிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தமிழ் தான் இந்த பட்டிமன்ற உலகை திரும்ப திரும்ப உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதை தமிழை தொழணும், தமிழை நேசிக்கணும், தமிழை வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் இல்ல சஜஷன் நினைச்சுக்கோங்க. மகிழ்ச்சி, இவ்வளவு நேரம் ரொம்ப கலகலப்பா திரிச்ச முகத்தோட நிறைய விடயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரசிச்சு பேசினீங்க. உங்களுடைய நோக்கம், உங்களோட சிந்தனை செயல் எல்லாமே வெற்றி அடைவதற்கு பாயுங்குடி சேனல் சார்பா வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மிக அழகா இந்த என்னுடைய இயல்பை வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்ததுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ சோ மச்.